பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கப்பெற்று நோயில்லா பெருவாழ்வும் மணிமந்திர ஔஷதத்தினுடைய வழிய வாயிலாக பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவும் ஒரு சிறிய பயிற்சியினுடைய பதிவு தான். நாடி வர்மம் அப்படிங்கிற ஒரு வர்ம சூட்சும தியானம் உண்டு. நாடி வர்ம த சூட்சும தியானம் அப்படி என்று பொருள். அது என்ன நாடி வர்மம் அப்படின்னா, நம் உடலில் வாத பித்த சிலேத்துமம் இந்த மூன்றினுடையது தான் எல்லா தொகுப்பு. இந்த உயிர் ஜனித்து நல்ல உடலாக வாழ்ந்து நல்ல ஒரு எல்லா சிந்தனைகளிலும் வெற்றி பெற்று வருவதற்கு, இந்த உடல் நோயில்லா பெருவாழ்வுக்கு இருப்பதற்கே எது பிரதானமாக விளங்குகின்றது? வாத பித்த சிலேத்துவம் என்று சொல்லக்கூடிய நாடி தத்துவம்தான். இதில் ஒரு நாடி ஏற்றமாகவோ இரக்கமாகவோ அல்லது பாதிப்புக்குள்ளானால் அது வாதமா பித்தமா கபமா என்பதை ஆய்வு செய்து ஆழ்ந்த அனுபவத்தில் தோய்ந்த ஒரு அற்புதமான மருத்துவர்கள் எல்லாம் நாடியை தொட்டதும் சொல்லிவிடுவார்கள். நாடி பார்த்ததும் ஓ இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி என்பதை சொல்லிவிடுவார்கள். அதே மாதிரி நம் உடலில் பல விதமான நாடிகள் இருக்குது. அதில் சூட்சும நாடி என்று ஒன்று இருக்கிறது, அது பூத நாடி என்று பெயர். இந்த சூட்சும நாடி என்றால் என்ன அப்படி என்றால், நிறைய பேருக்கு இந்த தேவையற்ற விஷயங்களால் வாதப்பித்த சிலேத்துமத்தின் வாயிலாக மருத்துவ பரிசோதனை செய்கிறீர்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் எனக்கு நோய் வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்று முடிந்தால் இன்னொன்று தொடர்கிறது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, ஏதோ ஒன்று என் உடலை படுத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இயங்கக்கூடிய அந்த நாடி பூத நாடி என்று பெயர். நன்றாக பாருங்கள், இந்த பூத நாடி என்பது இந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் உள்ளது அந்த நாடி. இது நோய்களுக்கும் நம் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமும் இதற்கும் இல்லை. இது தேவையற்ற குழப்பங்கள், இப்ப சூன்ய மந்திர தந்திரம் என்று இந்த வகையிலே சிந்திக்கிறவர்கள், நம்மையும் அறியாமல் ஏதோ ஒன்று நமக்கு நடக்கிறது என்று எண்ணுகின்றவர்கள், வெளியில் தைரியமாகவும் உள்ளே பயமாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த நாடி ஆமை எப்படி போகிறதோ அதுபோல் போகிறது என்றால், அது உண்மையில் ஏதோ ஒரு தேவையற்ற திருஷ்டிகளில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது பூதநாடி. அதுபோல் தவளை குதிப்பது போல் போன்றால் அது அதிகமாக இருக்கும். இது இரண்டையும் நாமே உணர முடியும். அது நன்றாக பார்க்க வேண்டும். இந்த இடையில் வைத்து பார்க்க வேண்டும். பாருங்க, நான் இப்போ பார்க்குறேன், இதை கொஞ்சமாக அழுத்தினோம்னா நமக்கு புரியும். இது பயிற்சியில் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இதை பயிற்சிட்டு போகாதீங்க. ஆனால் பயிற்சி வர்மம் என்ன என்னன்னா, இந்த நாடி வாத பித்த கபம் ஸ்லேத்துமம் என்ற இந்த மூன்றும் நம்மேல் மிகுதிப்படாமலும் குறையாமலும் மூன்றும் சீராக இருக்கக்கூடிய அந்த வர்ம தியான பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு பேர் மூட்டிகம்னு பேர். இப்படி இந்த ரெண்டு கையும் மூடி வச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் முதல்ல இடது கையை இப்படி மூடிக்கிட்டேன். அந்த கையினுடைய அழுத்தம் விரல்களை மெல்ல அழுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை, மெல்ல அழுத்தி வைத்திருக்கின்றேன். அந்த பெருவிரல் முதல் கொண்டு அழுத்தி என் முகம் பார்த்து திருப்பி வைத்திருக்கிறேன். இந்த கைகளில் பாருங்க, அந்த நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இல்லையா, இந்த முட்டிக்கு கீழாக ஒரு இன்ச்சு கீழாக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி மெல்ல ஒரே நேரத்தில் விரல்களையும் மெல்ல அழுத்த வேண்டும். இந்த இரண்டு பிடியையும் மெல்ல அழுத்த வேண்டும். பாருங்க நான் செய்கின்றேன். இப்போ ஒன்று இங்க பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. திருப்பியும் மேலே மூச்சு இழுக்கும் பொழுது இருக்க வேண்டும், விடும் பொழுது லூசாக்க விட்டு விட வேண்டும். திருப்பியும் திருப்பியும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது 11 முறை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இடது கையை பிடிச்சு வலது கையை பிடிச்சுக்கணும். அதே இன்ச்சி கையை விட்டு பிடிச்சி பாருங்க. இப்போ மேல் இருக்கும் போது லூஸா இருக்கட்டும், கீழே விடும் போது டைட் பண்ணணும். மாத்தி புரிஞ்சுதுன்னா, மேல் இருக்கும் போது லூஸாக இருக்கணும்,
கீழே விடும்போது டைட் பண்ணும். இதை கண்ணை மூடியும் செய்யலாம், கண்ணை திறந்தும் செய்யலாம், எப்படி என்ன, ஆனால் முதுகுத்தண்டு வளையாமல் உட்கார்ந்து இதை செய்யுங்க. 11 முறை செய்தால் போதும், உங்களுக்கு அந்த பலனை அதிகமாக அனுபவிக்க நீங்கள் நேரத்தையும் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது இந்த மாதிரி சொல்கிறீங்க பாருங்க, மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்து எனக்கு அப்பவும் பிரச்சனை இருக்குதுன்னு அந்த வார்த்தைக்கு இடம் இருக்காது. பொதுவாக குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து செய்ய வைக்கும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய நினைவாற்றல் திறனும், மூளையில் இருக்கக்கூடிய அந்த புத்துர் சில பேருக்கு பாருங்க நிறைய படிக்கும் போது கோட்டுவா வரும். சில பேர் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணில் தண்ணி வரும், கோட்டுவா விடுவாங்க, டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, உடம்பு சோம்பலாய் முறுக்க செய்யும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆக உடலில் இருக்கக்கூடிய அந்த நாடிகள், 72,000 நாடிகளையும் புத்துணர்ச்சியாக ஆக்கக்கூடிய தன்மை மூச்சின் வாயிலாகவும் நாடி நரம்புகள் வாயிலாகவும் இயக்கக்கூடிய வர்மத்தை எளிமையாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பயிற்சி எடுங்கள், இதை வந்து தினமும் பயிற்சி எடுங்க. கைகள் வணங்கக்கூடாது, நேராக இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த நாடி தத்துவம், அதாவது ஒரு பாடலை நான் அடிக்கடிக்கு பாடியிருக்கின்றேன், அதை கேட்டிருக்கலாம். அதாவது பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு, பகர் புதனில் குரு சனியும் வாத நாடி, நேரப்பா துர்கிரகம் சூரி சேயும் சிறப்பான பாம்புகளும் பித்த நாடி, சீரப்பா பால்மதியின் சுங்கந்தானும் நேர்மையுள்ள ஸ்லேத்துமத்தின் கிரகம் என்று அப்படின்னு ஒரு பாடலை நான் பாடியிருப்பேன். அப்போ பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு, பகர் புதனில் குரு சனியும் வாத நாடி, பகர் புதன் குரு சனி வாத நாடி, அங்கே சூரிய சேயும் பித்த நாடி, அதாவது ராகு கேது சூரியன் செவ்வாய் பித்த நாடி, அதே நேரத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் கபநாடி, இப்படி பல விஷயங்களை சொல்லப்படுகிறதாக. இந்த பயிற்சி கிரகங்களால் பலவீனப்பட்டவர்களுக்கு கூட கிரகங்களுடைய தாக்கங்களிலிருந்து விடுபட்டு அறிவு பலம் பெருகி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்ற அற்புதம் இதில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு, கொடுப்பது என் கடமை, செய்து பயனடைவது உங்களுடைய பொறுப்பு, அதற்கு இறையருளும் குருவருளும் அடியே நாசிகளும் முன்னின்று செய்வதற்கான சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கட்டும். நேரம் நிறைய பேர் கேட்பீங்க, எந்த நேரம்? சூரிய உதயத்துக்கு முன்பாக செய்வது. தூய்மையான காற்றை நாம் உள்வாங்கி வெளியிட்டுவிடும் போது நாடி சுத்திகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேல் இரவு 10 மணிக்குள்ளாக செய்வது நல்லது. வெறும் வயிற்றில் செய்வது சால சிறந்தது. நேரம் என்பது நீங்கள் நினைக்க எவ்வளோ நேரம் செய்யணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக, முதலில் செய்யும் பொழுது 7 முறையில் ஆரம்பிங்க, 11 முறை வரைக்கும் போங்க. இப்படி இந்த நாடி அற்புதமான இந்த வாதபித்த ஸ்லேத்தமும் நாடியினுடைய வர்ம தியானத்தை செய்து பயனும் பலனும் பெறுவீர்களாக. வணக்கம்.